ஜெயிலுக்கு பார்ப்பதற்கு போவோம். போகிற போது கோபாலபுரத்திலிருந்து கடற்கரை வழியாக அண்ணா சதுக்கு வழியாக தான் கலைஞர் போவார். ஒவ்வொரு முறையும் அந்த அண்ணா சதுக்கத்தை தாண்டுகிற போது கலைஞர் கையெடுத்து அண்ணா சதுக்கத்தை கும்பிடுவார். திடீரென்று ஒரு நாள் திரும்பி பார்த்து என்னிடத்தில் கேட்டார், எதற்காக அண்ணாவை இங்கே அடக்கம் பண்ணோம் என்று உனக்கு தெரியுமா என்று என்னை கேட்டார். எனக்கு தெரியாது. காரணம், அப்பொழுது எனக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எல் கணேசரை கேட்டார், அவருக்கும் தெரியாது என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் வரலாற்றை சொன்னார். சென்னையிலே அன்றைக்கு திமுகவில் இருக்கிற எந்த தலைவருக்கும் சொந்த வீடு கிடையாது அண்ணா உள்ளிட்டு. அந்த காலத்திலேயே கோபாலபுரத்தில் சொந்த வீட்டிலே வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் மட்டும்தான். இன்றைக்கு இருக்க இந்த கோபாலபுரம் வீட்டை 1954 ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருந்தவருடைய ஒரு ஐயருடைய வீட்டை வாங்கியவர் கலைஞர். அன்றைக்கே பங்களால வந்த இன்னைக்கு பரதேசி பையன் கலைஞருக்கு ஏழு சொத்து என்று பேசுறானே உனக்கு சொல்றேன். உங்க அம்மாவுக்கே சம்பளம் கொடுத்தவர் அவர் தான். உங்க அம்மாவுக்கு அம்மாவை வச்சு படம் எடுத்தவர் அவர் தான். உங்க அப்பா எம்ஜிஆரையும் அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். கொஞ்சம் கூட நேற்றைக்கு கூட ஒருவன் பேசுகிறான், கருணாநிதிக்கு என்ன சொத்து, குடும்பத்துக்கு என்ன சொத்து, உங்க அப்பா உங்க ஆத்தா எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த தலைவன் தான் என்னுடைய தாழை தலைவர் கலைஞர். இன்றைய அன்றே அந்த கதை கொண்டு ஏனென்றால் கொஞ்சம் கூட தரம் இல்லாமல் பேசுகிறார். மறைந்த தலைவரை பற்றி பேசுகிறார். அந்த தலைவர் அந்த காலத்திலேயே சொந்த வீட்டில் பங்களாவிலே வாழ்ந்தவர் தான் கலைஞர். அண்ணாவுக்கே சொந்த வீடு கிடையாது. இந்த பகுதியிலே அண்ணா காஞ்சிபுரத்திலிருந்து வர்றாருன்னா டிஆர் அவருடைய செங்கல் சூழல டீ கட்சி தான் போவார். ஒவ்வொரு இடம் அண்ணா வச்சிருப்பார். வாலாஜாபாத் அந்த பக்கம் படப்ப பக்கம் போறதுன்னா குடிச்சூரு தாண்டவுடனே சட்டையெல்லாம் கழட்டி போட்டு முன்னாடில காத்த ஓட்டமா வாங்கிட்டு போவார் அண்ணா. இதெல்லாம் நாங்க பார்த்தோம் இந்த காலத்துல. அண்ணாவுக்கே சொந்த வீடு கிடையாது. பேராசிரியருடைய மாமனார் வீடு வெள்ளாள தெருவில் இருக்கும், அங்கேதான் அண்ணாவே வருவாராம். திமுகவில் இருக்கிற யாருக்குமே சொந்த வீடு கிடையாது. நாவலர் கூட அவருடைய துறவியார் பூந்தமல்லியே ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சிருந்தாங்க. போர்வூர்ல ஒரு வீட்டில் இருந்தார். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. ஆக அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த காலத்தில் சொந்த இடம் திமுகவுக்கு எல்லோரும் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு வசதியான இடம் இல்லாத காரணத்தினால் அண்ணா என்ன செய்வாரா, முக்கியமான பிரச்சனையை பற்றி தலைவர்களோடு பேச வேண்டும் என்றால் 10 மணிக்கு மேல் சென்னையிலே கடற்கரைக்கே இல்லாத சொல்லுவாங்க. காரணம், அப்பெல்லாம் 8:30 மேல சென்னையில பஸ்ஸே ஓடாது. இந்த பக்கம் பஸ்ஸே கிடையாது வேற அந்த காலத்துல. ஒரே ஒரு வேல்முருகன் அந்த டிஆர்ஆர் பஸ் தான் இங்கிருந்து கத்திப்பாறை அப்படி ஒரு போக்குவரத்து இருந்த காலம். அந்த காலத்தில் சென்னையே 8 மணிக்கு மேலனா டிப்தம்தம் ஆயிடும். ஆக அண்ணா என்ன செய்வாரா, 10 மணிக்கு மேல எல்லாரும் கடற்கரை வர சொல்வாராம். பல முக்கியமான முடிவுகளை கடற்கரையை உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பாரான்.